உலக புகழ்பெற்ற நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஆண்டவர் தர்காவின் 468 ஆண்டு கந்தூரி விழா வருகின்ற டிசம்பர் 2 தேதி கொடியேற்றத்துடன் தொடங்க உள்ளது. இதையொட்டி நாகூர் ஆண்டவர் தர்காவில் பாரம்பரிய முறைப்படி பாய்மரம் ஏற்றும் நிகழ்வு அதிகாலை நடைபெற்றது. முன்னதாக ஆண்டவர் தர்காவில் தலைமை அறங்காவலர் செய்யது முகமது ஹாஜி உசேன் சாஹிப் தலைமையில் சிறப்பு துவா ஊதப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மங்கள வாத்தியங்கள் அதிர்வேட்டுகள் முழங்க 5 மினாராக்களிலும் பாய்மரங்கள் ஏற்றப்பட்டது. அப்போது கூடியிருந்த ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்களுக்கு கந்தூரி விழாவை சிறப்பிக்கும் விதமாக பாரம்பரிய மண்தட்டில் அனைவருக்கும் தம்ப்ரூக் என்று சொல்லப்படும் சீனி பிரசாதமாக வழங்கப்பட்டது. பாய்மரம் ஏற்றும் நிகழ்ச்சியில் மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக மும்மத பக்தர்கள் பங்கேற்று நாகூர் ஆண்டவரை தரிசனம் செய்தனர். வருகின்ற 2 தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கும் கந்தூரி விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சந்தனக்கூடு ஊர்வலம் 11 தேதி நாகையில் இருந்து தொடங்கி 12 தேதி அதிகாலை பெரியாண்டவருக்கு சந்தனம் பூசும் வைபவம் நடைபெற உள்ளது. 45 கிலோ விலையில்லா சந்தனக்கட்டைகள், 100 சிறப்பு பேருந்துகள் வசதி, கழிவறை, குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து கொடுத்துள்ள தமிழக அரசுக்கு தர்கா நிர்வாகம் சார்பாக தலைமை அறங்காவலர் செய்யது முகமது ஹாஜி உசேன் சாஹிப் நன்றி தெரிவித்துள்ளார். وتقليلنا بهذه المنهرات في الحياة وبعد الممات إنك مجيب الدعوات ويا قاضي الحاجات ربنا اللهم ارزقنا علم التوحيد وعمل الإخلاص وحسن الخاتمة بحق سيد الأولين والآخرين قاضي رضي الله تعالى عنهم بحرمتات سيد السلطان بيبي أما صاحبا بنت سيد خالد الزكي أما عليه سفور والسلام على المرسلين والحمد لله
Pretty much, pretty much, you got me.